Hi guys, in the video, Singapore Chinese avangaloda funeral wake tradition patti da in the video la nama discuss panna porom. So vaanga video ku la funeral wake tradition. Idhukku first irandutaanganradha announce pandradhukaga oru newspaper la article avo illa oru notice avo illa online laye vandu andha thagavala modhala therivippaanga. Adhe pola adhiley vandu indha funeral wake enga nadakapodu eppo nadakapodu ethana naal nadakapodu nra vivarathaiyum koduthiruvaanga. அத பொறுத்து தான் வந்துட்டு எல்லாருமே அந்த funeral wake வந்து அட்டெண்ட் பண்ணுவாங்க. பொதுவா இதை அட்டெண்ட் பண்றவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய சில விஷயங்கள் அப்படின்னு இருக்கு. ஃபர்ஸ்ட், இதை எங்க நடத்துவாங்க அப்படின்னா இதுக்குன்னு சில குறிப்பிட்ட இடங்கள் இருக்கு. அவங்க வீட்லேயுமே நடத்திக்கலாம், அதே போல அவங்க தங்கக்கூடிய அபார்ட்மெண்ட்ஸ். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஹெச்டிபின்னு சொன்னோம் இல்லையா, தங்கக்கூடிய அபார்ட்மெண்ட்ஸ்க்கு கீழேயே வந்துட்டு ஃபியூனரல் பார்லர்னு இருக்கும், ஒயிட் பிளேசஸ்னு இருக்கும், இந்த மாதிரி இடங்கள்லாம் நடத்திக்கலாம். இன்னும் சில பேர் வந்து சில பப்ளிக் பிளேசஸை வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க, அதுக்கு சில பெர்மிஷன்ஸ் அந்த மாதிரி வாங்கிட்டு அவங்க கண்டக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எங்கே நடத்துகிறாங்கன்றதையும் அந்த அனௌன்ஸ்மெண்ட் மூலியமாக அவங்க சொல்லியிருப்பாங்க. அதே போல் 7 நாள் வரைக்குமே இந்த ஃபியூனரல் வேக் நடக்கும், இல்லை 7 நாட்களை தாண்டி நடத்துகிறவங்களும் இன்னும் இருக்காங்க. அண்ட் இது யூஸ்வலாகவே மத்தியானத்துக்கு மேலே அண்ட் நைட்டுக்குள்ளே, சொல்லப்போனால் மோஸ்ட்லி இந்த ஈவினிங் டைமில் தான் வந்துட்டு இந்த ஃபியூனரல் வேக் நடக்கும். இதுக்கு வரக்கூடியவங்க வந்துட்டு அவங்க என்ன மாதிரி ட்ரெஸ் கலர் போட்டிருக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஊர்லலாம் கருப்பு உடை அணிகிறது, வெள்ளை உடை அணிகிறது இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதே போல தான் சிங்கப்பூர்லேயும் வந்துட்டு இங்கே இருக்க சைனீஸ் ஃபாலோ பண்ண வேண்டியது, ஒன்று ஒயிட் கலரில் இல்லை பிளாக் கலர் இல்லை டார்க் ப்ளூ, இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் கலர்ஸ் இருக்குது அவங்க ட்ரெடிஷன் படி, அந்த மாதிரி கலர்ஸ் ட்ரெஸ்ஸஸ் தான் போட்டுட்டு வரணும். மோஸ்ட்லி ஒயிட் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதை தாண்டி எல்லோ இந்த மாதிரி கலர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நம்ம ட்ரெடிஷன் படி எப்படி அது ஆஸ்பீஷியஸோ, அதே போல் தான் சைனீஸ் ட்ரெடிஷன் படியுமே எல்லோ கலர் வந்து ஆஸ்பீஷியஸாக கன்சிடர் பண்ணுறனால அந்த கலர்லாம் இங்கே போடக்கூடாது. அடுத்ததாக இந்த ஃபியூனரல் வேக் வர்றவங்க இறந்தவங்களோட ஃபோட்டோவை வந்துட்டு மாலை போட்டு இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க முன்னாடி போய் 3 தடவை வந்து போ பண்ணணும், அதாவது வணங்குறது போல் வணங்கணும். அதுக்கு அடுத்ததாக அவங்க குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்கிறது மட்டும் இல்லாமல் அந்த இறந்தவங்களை பற்றின நல்ல நினைவுகளை, நல்ல குட் மெமரிஸ் எல்லாத்தையுமே உட்காந்து அவங்க பகிர்ந்துப்பாங்க. இன்னும் சிலர் வந்துட்டு இன்சென்ஸ் ஸ்டிக்ஸ், நம்ம ஊதுபத்தி சொல்கிறோம் இல்லையா, இங்கே வந்து ஜாஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ஜாஸ்டிக்ஸ் பொருதியும் அவங்களுக்கு வணங்கி ஒரு சிலர் மரியாதை செலுத்துவாங்க. அடுத்ததாக அவங்க ஃபாலோ பண்ணக்கூடியது வந்து ஃபியூனரல் டொனேஷன், அதாவது இந்த மாதிரி ஃபியூனரல் வேக்கு வர்றவங்க அந்த குடும்பத்தினருக்கு ஒரு ஃபியூனரல் டொனேஷன் கொடுக்குற மாதிரி ஆட் நம்பர்ஸில் தான் வந்துட்டு அந்த டொனேஷன் அவங்க கொடுக்கணும். ஸோ மினிமமாக பார்த்தீங்கன்னா ஒரு $30 அந்த மாதிரி டொனேட் பண்ணுவாங்க. அதை கலெக்ட் பண்ணுறதுக்குனுமே அந்த ஃபியூனரல் வேக்கில் ஒரு பர்டிகுலர் ஆளை நியமிச்சிருப்பாங்களாம். அடுத்ததாக விளம்பரப்போ இல்லை வந்து ஒரு ரெட் ஸ்ட்ரிங் கொடுக்கப்படும், அதாவது ஒரு சிகப்பு கயறுன்னு சொல்லலாம். இந்த கயறு எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, ரெட் கலருமே சைனீஸ் உடைய ட்ரெடிஷன் படி ரொம்ப ஆஸ்பீஷியஸ், அதாவது ஒரு மங்களகரமான ஒரு நிறமாக அவங்க அதை கருதுறாங்க. ஸோ அதனால் அந்த ரெட் ஸ்ட்ரிங்கை அந்த ஃபியூனரல் வேக்கு வர்றவங்களுக்கு கொடுக்கறதன் மூலியமாக அங்கே வந்துட்டு போனதுனால அவங்களுக்கு எந்த விதமான பேட் லக் இல்லை கெட்ட சம்பவங்கள் ஏதோ ஒரு கெட்டது அவங்களுக்கு நடந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த ஃபியூனரல் வேக் நடத்துகிற ஃபேமிலி அவங்களுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. அந்த ரெட் ஸ்ட்ரிங்கை அவங்க வாங்கிட்டு அங்கேருந்து அவங்க வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயே வெளியில் எங்கேயாவது அதை டிஸ்போஸ் பண்ணிட்டு போயிடணும், மறந்து கூட அதை வீட்டுக்கு கொண்டு போயிடக்கூடாது. அந்த ஃபியூனரல் வேக்கிலேருந்து கிளம்பும்போது சியூ அகெயின் போயிட்டு வரேன் அந்த மாதிரி சொல்லிடக்கூடாது. அண்ட் லாஸ்ட்டாக இறந்து போனவங்களுக்காக ஒரு ஆன்லைன் மெமோரியல் பேஜ் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஃபியூனரல் வேக்கு வர்றவங்க மாலை வாங்கிட்டு வர்றது இல்லை பிளாங்கெட் இதெல்லாம் வாங்குறது முன்னாடி ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ண ஒரு விஷயம். ஆனால் இப்போ போக போக எல்லாரும் அந்த மாலை பிளாங்கெட் இதெல்லாம் வாங்குறதுக்கு பதில் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்துட்டு அந்த மெமோரியல் பேஜில் வந்து டொனேட் பண்ணாங்க அப்படின்னா, இறந்து போனவங்க சார்பாக அந்த கலெக்ட் ஆகிற டொனேஷன் அமௌண்ட்டை சேரிட்டி டொனேட் பண்ணுறது தான் இப்போது எல்லோரும் ப்ரிஃபர் பண்ணுறதாகவும் சொல்லப்படுது. அண்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்ல மறந்துட்டேன், 7 நாட்கள் நடக்கும்னு சொன்னேன் இல்லையா, 7 நாட்கள் என்ன அதுக்கு மேலே அது அந்த 7 நாட்களுமே நடக்காது, ஆட் நம்பர் டேஸில் மட்டும்தான். உதாரணத்துக்கு 1, 3, 5 அந்த மாதிரி ஆட் நம்பர் டேஸில் மட்டும்தான் வந்துட்டு இந்த ஃபியூனரல் வேக் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ கைஸ், இந்த பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நீங்கள் இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷனாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மாலினி ஸ்ட்ரையாலஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.